இப்பொழுதும் நம்ம தேசத்துக்கு செபிக்க போகிறோம். நம்ம நம்மளுடைய குறைகளுக்கு நம்மளுடைய கவலைகளுக்கு மாத்திரம் ஜெபிக்காமல் நம்ம தேசத்துடைய செழிப்புக்காகவும் தேசத்துடைய சமாதானத்துக்கும் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை காண செய்வார், பெரிய மாற்றத்தை காண செய்வார். நம்ம தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு காரணமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார் அல்லவா? இன்றைக்கு நம்மளுடைய குரலை உயர்த்தி ஆண்டவர் இடத்துல நம்ம மன்றாட போகிறோம். நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், 2 நாளாகமம் 7:14 நம்ம பார்க்குறோம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்ம அதை தான் செய்ய போகிறோம். அவரை நாமத்தை தரித்திருக்கிற நம்மளுக்கு என்ன அடையாளம்? நம்ம ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கும் போது மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசம் நாம் காண்போம். இன்றைக்கு நம்ம அதற்காக தான் கதறப்போகிறோம். ஏ சுவாமி, உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்போம் சுவாமி. என்னுடைய ஜெபங்கள் வெறும் வெறுமையான ஜெபங்களாக இருக்க போகிறதில்லை, வெறுமையான வார்த்தைகளாக இருக்க போகிறதில்லை, ஆனால் அற்புதங்களை காண செய்யும் ஜெபங்களாக இருக்க போகுது. இந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் ஜெபமாக இருக்க போகிறது. இந்த தேசத்துக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஜெபமாக இருக்க போகிறது. இந்த தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்கும் ஜெபமாக இருக்க போகிறது. இந்த தேசத்துக்கு செழிப்பை உண்டாக்கும் ஜெபமாக இருக்க போகிறது. நம்ம இன்றைக்கு தேசத்துக்கு நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம், தலைவர்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம், இந்த நாட்டுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம், நம்மளுடைய ஊருக்காக நம்மளுடைய மண்ணுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது நாளைக்கு ஒரு வித்தியாசத்தை நாம் பார்ப்போம். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை உபயோகப்படுத்த போகிறார், உங்களை உபயோகப்படுத்த போகிறார். அப்பா சொன்னது போல நான் ஒரு வெறுமையான ஒரு சின்ன மனிதன் அப்படின்னு நீங்க சொல்லி வந்திருக்கலாம், ஆனா உங்க ஜெபத்தை ஆண்டவர் இன்னைக்கு கேட்க போகிறார். உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபத்தை கேட்க போகிறார். நீங்க என்னமோ நான் ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கேன், ஆண்டவர் என்ன கேட்பாரா, என்னால என்னோட சத்தத்தை கூட உயர்த்த முடியல அப்படின்னு நீங்க சொல்லலாம், ஆனா உங்க இதயத்தில் உள்ள ஒவ்வொரு மாஞ்சியும் ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைய நீங்க கூக்குறலிடுற ஒவ்வொரு சத்தத்தையும் கேட்பார். இன்றைக்கு அதற்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக காண செய்வார். ஆமென். இப்பொழுதும் ஏ சுவாமி, உங்களுடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் சுவாமி என்று கேட்போம். என்னுடைய பிள்ளைகளை நிரப்பும் சுவாமி. இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும் உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பும் சுவாமி என்று கேட்க போகிறோம். இனிமே நம்மளுடைய பலத்தினால ஒரு காரியமும் செய்ய போறதில்லை, நம்மளுடைய சுய புத்தினால ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய போறதில்லை. ஆனால் ஏசப்பா, நீரே வந்து எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி, என் உள்ளத்தில் எழும்பும் சுவாமி என்று நீங்கள் இப்பொழுது கதறி கேளுங்க, இப்பொழுது கதறி கேளுங்க. The days are coming when we may be stopped to preach the gospel. We may see closed doors. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, இந்த தேசத்தில் திறந்த வாசலை நீர் உண்டாக்கும் சுவாமி. நாங்கள் உம்முடைய வார்த்தையை சொல்ல திறந்த வாசல்களை தாரும் சுவாமி. உம்முடைய செழிப்புக்கு திறந்த வாசல் இருக்கட்டும் சுவாமி. உம்முடைய சமாதானம் எப்பொழுதும் இருக்கிறதுக்கு ஒரு திறந்த வாசலை தாரும் சுவாமி என்று சொல்வோம். இந்த தேசத்தில் செய்யும் ஒவ்வொரு பிஸ்னஸ், இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூல், எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு சிட்டியும் ஆசீர்வதிக்கணும், ஒவ்வொரு நாடும் ஆசீர்வதிக்கப்படணும் என்று நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஜெபிப்போம். அதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும் சுவாமி, என்னை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. வல்லமையுள்ள ஜெபத்தை இன்றைக்கு நான் செய்ய என்னை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. என் மேல் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும் அப்பா, ஊற்றும் அப்பா. அக்கினியின் நாவுகளாய் மாற்றும் அப்பா. வெறுமையான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது சுவாமி. உம்முடைய தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் நாவுகளாக மாற்றும் சுவாமி. அபிஷேகம் உள்ள நாவுகளாய் மாற்றும் சுவாமி என்று நாம் சொல்வோம், இன்று நாம் கேட்போம். இப்பொழுது கேளுங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவார், அபிஷேகத்தினால் நிரப்புவார், ஞானமுள்ள வார்த்தைகளால் நிரப்புவார்,
அவர்களை அவர்கிட்ட இப்பொழுது கேட்போமா? ஒரு விடுதலை தாரும் சுவாமி, உம்முடைய ஆவியை ஊற்றும் சுவாமி என்று கேட்போம். வைக்கிறதுக்காக நன்றி சுவாமி. இந்த உலகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறதுக்காக நன்றி சுவாமி. இந்தியாவை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சுவாமி. அதில் வசிக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சுவாமி. யாரெல்லாம் இன்றைக்கு வேலை இல்லாமல் தவிக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. இன்றைக்கு அவர்களுக்கு செழிப்பை தாரும் சுவாமி, வேலைகளை தாரும் சுவாமி.
உமக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. உம்முடைய ப்ரொடெக்ஷனை நீர் தாருமப்பா, பாதுகாப்பை தாருமப்பா. எங்கெங்கெல்லாம் செல்கிறார்களோ அவர்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தை தாரும் சுவாமி. யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கு சுகத்தை தாரும் சுவாமி, சுகத்தை தாரும் சுவாமி. பலவீனங்கள் எல்லாமே எடுத்து போடும் சுவாமி. உம்முடைய திட்டங்கள் இந்த தேசத்தில் நிறைவேறட்டும் சுவாமி, நிறைவேறட்டும் சுவாமி. யாரும் அதை தடை செய்யாதபடி நீர் உம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற ஒவ்வொரு வழிகளையும் திறந்தரளும் சுவாமி. இந்தியாவில் ஒவ்வொரு காரியமும் உம்முடைய சித்தத்தின்படி நடைபெறட்டும் சுவாமி, நடைபெறட்டும் சுவாமி. அதற்கு இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அதெல்லாம் அவங்கள் ஜெபிக்கும் பொழுது அது நடக்கட்டும் அப்பா, இப்பொழுதே நடக்கட்டும் அப்பா. இப்பொழுதே மாற்றங்கள் ஏற்படட்டும் சுவாமி, மாற்றங்கள் ஏற்படட்டும் சுவாமி. எங்கெங்கெல்லாம் இந்த ஜெபங்கள் தேவைப்படுகிறதோ அந்த அதுக்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகளோட இருதயத்தில் அதை வையும் அப்பா, அந்த விண்ணப்பத்தை வையும் அப்பா. என்னமோ எங்களுடைய சுயபத்தையை யூஸ் பண்ணி நாங்கள் ஜெபிக்காமல் உம்முடைய திட்டத்தின்படி எங்களுக்கு ஜெபிக்கு, எங்களுக்கு அந்த வெளிப்பாடுகளை தாரும் சுவாமி, வெளிப்பாடுகளை தாரும் சுவாமி. தீர்க்க தரிசனமாக நாங்கள் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஜெபிக்க கிருபை தாரும் சுவாமி, தாரும் சுவாமி. உம்முடைய ஞானத்தை தாரும் சுவாமி. பரலோகத்தை திறந்து இன்றைக்கு உம்முடைய ஆசீர்வாதங்களை இந்த தேசத்தின் மேல் கொட்டும் சுவாமி, கொட்டும் சுவாமி. வானத்தின் பலகனைகளை திறந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை கொட்டும் சுவாமி. இந்த இடத்தில் செய்யும் ஜெபத்து நிமித்தம் அதை செய்யும் சுவாமி, செய்யும் அப்பா. இந்த தேசத்தை நீ மாற்றும் அப்பா, உம்முடைய அன்பினால் மாற்றும் அப்பா. செழிப்பு உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி. எல்லா பகுதிகளையும் உண்டாகட்டும் சுவாமி. தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சுவாமி. ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு சிட்டியும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமம் ஒவ்வொரு இடத்திலும் தரித்திருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. உம்முடைய நாமத்தை இந்த தேசத்தில் வைத்ததுக்காக நன்றி. நீர் இந்த தேசத்தை நினைவு கூர்ந்ததுக்காக நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. நீர் திட்டமிட்ட ஒவ்வொரு லீடர்ஸும் எழும்பட்டும் சுவாமி, எழும்பட்டும் சுவாமி. ஒரு யங் ஜெனரேஷன் எழும்பட்டும் சுவாமி. நீ சொல்லியிருக்கிறபடி எழும்பட்டும் சுவாமி. உம்முடைய திட்டமே நிறைவேறட்டும் சுவாமி, உம்முடைய திட்டமே நிறைவேறட்டும் சுவாமி. அதற்கு எல்லா தடைகளையும் நீர் இன்றைக்கு நீக்கிறதுக்காக நன்றி. எல்லா தடைகளும் நீக்கிறதுக்காக நன்றி. பில்லி சுனியம் எல்லாம் ஒரு நாளும் வாய்க்காதபடி எல்லாத்தையும் உடைக்கிறதுக்காக நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. இயேசுவின் ரத்தமே ஜெயம், இயேசுவின் ரத்தமே ஜெயம். எந்த சாத்தானின் கிரியைகளையும் இந்த தேசத்தை தொட முடியாது, இந்த தேசத்தின் ஜனங்களை தொட முடியாது, இந்த தேசத்தை தொட முடியாது. இயேசுவின் நாமமே இந்த தேசத்தின் மேல் நீர் வைத்ததுக்காக நன்றி சுவாமி. உம்முடைய இரத்தத்தை ஒவ்வொரு பகுதியின் மேல் நாங்கள் பூசுகிறோம் சுவாமி. உம்முடைய சமாதானத்தை எடுத்துக்கொள்கிறோம், செழிப்பை எடுத்துக்கொள்கிறோம், இந்த தேசத்துக்காக எடுத்துக்கொள்கிறோம் சுவாமி. அதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு பயன்படுத்துனதுக்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென்.